டைம் டு டிப்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, விவசாயிகளுக்கு வேளாண் துறை மூலமாக ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. ஸோ இந்த அறிவிப்பில் வருகின்ற நவம்பர் 15 பயிர்களுக்கு காப்பீடு செய்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு மூலமாக யார் யாரெல்லாம் வந்து பயன்பெறலாம், எந்த தேதி வந்து கடைசி தேதி அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க, மேலும் யார் யாருக்கு எப்போது வந்து கடைசி தேதி முடியுதுன்னு சொல்லிட்டு முழு விவரங்களையும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள பக்கத்துக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையிலாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே தெரியுற அந்த ரெகுலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சம்பா தாளடி பிசான பருவ நெற்பயிரை எதிர்வரும் நவம்பர் 15 காப்பீடு செய்து கொள்ள வேண்டும் என வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அனைத்து மாவட்டங்களின் சம்பா நெல் சாகுபடி முழு வீச்சில் நடைபெற்று வருவதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சமேலம் சம்பா தாளடி பிசான பருவத்தில் இதுவரை சாகுபடி செய்யப்பட்டுள்ள 24.13 லட்சம் ஏக்கர் நெற்பயிரில் 5.90 லட்சம் ஏக்கர் 10.38 லட்சம் விவசாயிகளால் காப்பீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தா அப்படின்னா தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், மதுரை, புதுக்கோட்டை, கரூர், சேலம், திருப்பூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தேனி, ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், சிவகங்கை, கடலூர், திருவள்ளூர், ஈரோடு மாவட்டங்களில் சம்பா பருவ நெற்பயிர் காப்பீடு செய்வதற்கான கடைசி நாள் 15/11/2022 ஆகும். அதாவது வருகின்ற நவம்பர் 15 வந்து காப்பீடு செய்து கொள்ளுமாறு வேளாண்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி, திண்டுக்கல், விருதுநகர், நாமக்கல், நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் 2 நெல் நடவு சற்று தாமதமாக மேற்கொள்ளப்படுவதால் இம்மாவட்ட நெல் விவசாயிகள் 15/12/2022 காப்பீடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வருகின்ற டிசம்பர் 15 இவங்களுக்கெல்லாம் வந்து கடைசி தேதி அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க.